வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட சொற்கள் கிடைக்கும் கிடையாது, உண்டு இல்லை, ஆம் அல்ல. இந்த ஆறு சொற்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் பேச்சு வழக்கில் அவர்கள் என் மக்களே கிடையாது என்று பேசுகிறார்கள், இவன் என் மகனே இல்லை என்றும் பேசுகிறார்கள், அவர்கள் நம் மக்கள் அல்லர் என்றும் பேசுகிறார்கள். உண்மையில் எந்த சொல் மிகவும் சரியானது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அவர்கள் தமிழர்கள் கிடையாது என்று பேசுகிறார்கள். உண்மையில் கிடையாது கிடைக்கும் என்ற சொற்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் பொருள் விளங்கும். கிடைக்கும் என்றால் ஏதோ கடையில் கிடைக்கின்ற பொருளை பற்றி நாம் சொல்லலாம். கிடையாது என்றால் அந்த கடையில் அப்பொருள் இல்லை என்று நாம் சொல்லலாம். மனிதர்களை அவ்வாறு கடையில் கிடைக்கும் பொருளாக மதித்து அச்சொற்றொடரை பயன்படுத்துவது மிகவும் தவறானதாகும். சரி, அவர்கள் தமிழர்கள் இல்லை, இந்த சொற்றொடரில் என்ன பிழை உண்டு என்று கேட்கலாம். உண்மையில் அக்காலத்தே உயிருடன் இருப்பவர்களை உண்டு என்றும் மரித்தவர்களை இல்லை என்றும் அழைக்கலாம். அப்படி நோக்கினும் கூட அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்வதில் ஒரு பொருள் உண்டு. ஆம், அவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம், அவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கவில்லை என்றும் சொல்லலாம். இது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்றொடர்தான். ஆயினும் மிகவும் சரியான சொற்றொடர் என்று நாம் உற்று நோக்கினால் அவர்கள் தமிழர்கள் அல்லர் என்று சொல்லலாம். ஏனெனில் ஆம் என்றால் நேர்மறையான சொல், அல்லர் என்றால் எதிர்மறை சொல். ஆகவே இனிவரும் காலங்களில் கிடைக்கும் கிடையாது என்ற கடைப்பொருள் போல் மக்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அவ்வாறே உயிருடன் இருக்கிறார் இல்லை என்ற பொருளில் தமிழர்களை பற்றி பயன்படுத்துவதும் சற்றே ஏற்புடையதாக இருப்பினும் அதைவிட சிறந்த சொற்றொடராக அவர்கள் தமிழர்கள் அல்லர், அவர்கள் தமிழர்களாம் என்று பயன்படுத்துவதே சாலச்சிறந்த சொற்றொடர்களாகும். நன்றியுடன், நறுமுகை நம்பி.